உதயநிதி வந்தாரு, அம்மா கழுத்துல செயின் ஏதாவது நம்ம ஏழப்பாருங்க, நம்மளே பாவம் கஷ்டத்துல இருக்கிறோம், ஏதோ ஒரு செயின் போட்டிருந்தனா அது உதயநிதி கண்ணை குறிச்சு இதெல்லாம் கொண்டு போய் அடவுல வைக்கணும். தகுதி உள்ள மகளிர் அது என்ன தகுதி இப்போதைக்கு அனுப்பிங்க, ஸ்டாலின் கொடுக்கிறதுக்கு 1000 ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, மோடி என்னைக்கா ஸ்டிக்கர் ஒட்டினாரா? இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எத்தனை நாள் வருது, எத்தனை நாள் ஓட்டர் செலவுக்கே பத்த மாட்டேன், ஸ்ட்ரைட் அடிச்சாங்க, நிக்க கூடாத ஃபேக்டரியில் யூஸ் பண்ணுற எத்தனை அதை வாங்கிட்டு வந்து அதில் நிறைய தண்ணி கலந்து பாட்டில் பண்ணி காசு மாட்டேன். பழுக்காத ஒருத்தருக்கு போக போட்டு பழுக்க வச்சு போட்டது துணை முதல்வர் ஆகணுமா, அதுக்கு ஒரு டிஸ்கஷன் கருணாநிதி என்னங்க பண்ணாரு, கருணாநிதி யாரு தெரியுமாங்க, மத்திய அமைச்சர், இந்த தேசத்தினுடைய மிக சிறந்த சக்திரியராக இருக்கக்கூடிய இந்த தேசம் சக்திரிய தன்மையோடு வீறு கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைச்சர், மத்திய ராணுவத்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே அவருக்கு தாய் வெளியிட்டாருங்க அப்படின்னு சொல்றான். உதயநிதி வந்தாரு, அம்மா கழுத்துல செயின் ஏதாவது நம்ம ஏழப்பாருங்க, நம்மளே பாவம் கஷ்டத்துல இருக்கிறோம், ஏதோ ஒரு செயின் போட்டிருந்தனா அது உதயநிதி கண்ணை குறிச்சு இதெல்லாம் கொண்டு போய் அடவுல வைங்க, வச்சாங்க எல்லாத்தையும் மூட்டு கொடுக்குறோம் நீங்க போய் அடவுல வைங்க, எல்லாருக்கும் நாக்கே மூட்டு கொடுத்துட்டாங்களா, எல்லா மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, எல்லா மகளிருக்கும் வந்துச்சா, வீடு வருதா, வருதா, அந்த அக்கா வந்து என் மேல நம்பிக்கையா சொல்லிட்டாங்க, நான் திமுக காரணம் நான் 1000 ரூபாய் பிடிக்க போறேன், ஏங்க பிஜேபி காரங்களுக்கு கொடுத்துதான் பழகம், கொடுக்கறதுல ஓட்டுக்கெல்லாம் பழகம் கொடுக்க மாட்டோம், மக்களுக்கு நல்லது செய்வோம், மோடி கொடுக்குறா இருப்பாருங்க, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷம் பூரா கொடுக்குற, பெண்களுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா வீடுகளுக்கும் கழிவறை கிட்ட கொடுத்தார் ஸ்டாலின் போட்டோ, இந்த பக்கம் அவங்க அப்பா கருணாநிதி போட்டோம், அந்த போட்டோ இருக்கு பாருங்க 5 ரூபா அதுதான் அவங்க கொடுக்குறது, மொத்தமா ரேஷன் கடையில் இருக்கும் எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்குறது யாரு, நரேந்திர மோடி, இப்ப பருப்பு எண்ணெய் வரலையே அவங்களுக்கு ரேஷன் கடையில காசு கொடுத்துட்டாரு மோடி, பருப்பு வாங்கி கொடுப்பான்னு சொல்லி காசு கொடுத்துட்டாரு, ஆனால் இவங்க வாங்கி தர மாட்டாங்க, இப்போ டிவியில் பார்க்குறீங்களா ஸ்டாலினு எங்களுக்கு காசு வரல, காசு கொடு காசு கொடு காசு கொடுன்றாரா சொல்கிறாரா, எல்லா காசும் மோடி தான் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க, தாமதிங்கன்னா ஓட்டு போடுங்க, ஒரு நாளைக்கு 280 ரூபாய் இப்போ கைக்கு வருது, 320 ரூபா வரப்போகுது, 15 நாள் வேலை, கடைக்கு போனீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4200 ரூபாய் நரேந்திர மோடி ஒரு மாதத்துக்கு, அதுவாது ஸ்டாலின் சொன்னதாவது தகுதி உள்ள மகளிர் அது என்ன தகுதினு இப்போ வரைக்கும் அறிவிக்கல, அப்பேற்பட்ட அது அதில் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, ஆனால் மோடி கொடுக்குறது என்ன, வயசான ஆயாவுக்கு கொடுக்குறாரு, அம்மாவுக்கு கொடுக்குறாரு, தங்கச்சி கொடுக்குறாரு, ஆண்களுக்கு கொடுக்குறாரு, வயசான தாத்தா கொடுக்குறாரு, பெரியோர்களுக்கு எல்லாருக்கும் பாரபட்சமே கிடையாது, 100 நாள் வேலை வாய்ப்பு எல்லாரும், இதுதான் நரேந்திர மோடி, ஆனா ஸ்டாலின் கொடுக்கறதுக்கு 1000 ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, மோடி என்னைக்கா ஸ்டிக்கர் ஒட்டினாரா, நரேந்திர மோடி அவர்கள் செய்கிற நன்மைகள் திட்டங்கள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் திமுகங்கிற திருட்டு பூசாரியை வீட்டுக்கு அனுப்பிட்டு தமிழகத்தில் தாமரை நீங்கள் மலர செய்ய, நீங்க பாருங்க அப்படியே மெயின் ரோட்ல கட் பண்ணி நான் சேலத்துலேருந்து வரேன், நேற்று ஓமலூர்ல ஒரு பொது கூட்டம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு, கிராம சாலைகள் எல்லாம் மோடி போட்டது, கிராமத்தில் கூடுற சாலைகள் எல்லாம் மோடி போட்டது, வர பார்த்தா ஒரு இடத்துல கார் நின்றுச்சு, சொல்லியான கூட்டம் ரேஷன் கடையா என்ன என்னன்னு தெரியலையே, இவ்வளோ கூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக்
தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்ல இருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க, எங்க 24 மணி நேரமாக நம்ம ஊர்ல எல்லாம் சாராயம் வாங்கிருப்போம். தமிழ்நாட்டில் நீங்க வேற எந்த மாநிலம் போங்க, அவர் இதுல வேற இவர் ஒரு பெருமை வேற, எங்க ஊர்ல ரெண்டு போய் சாப்பிட்டு ரெண்டு இருந்தே இவ்வளவு கூட்டம் என்ன தலைவர் சொல்றாரு, இதுல என்ன சொல்றாரு, நம்ம சிறுவர்கள் ரெண்டு போய் சாப்பிடுறேன், ரெண்டு வயசு சாப்பிட்டுருந்தே அவ்வளவு கூட்டம்னா ஒரே வயசு சாப்பிட்டுதான் எத்தனை கூட்டம் வரும் தெரியலையே. இப்போ திராவிட கட்சியினுடைய சாதனை என்ன, இங்க இந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பான் குடிக்கிறான், 9000 பேர் இங்க ஊர் ஊர்ல 12000 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க குடிக்கிறோம் முன்னாடி. இப்ப குடிக்காதவங்க 10 பேர் காடுங்க. இந்த அக்காவுக்கு 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்குறா சொன்னாங்கல்ல, சொன்னாங்கல்ல அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எத்தனை நாள் வருது, எத்தனை நாள் தாங்க என்ன ஓட்டர் செலவுக்கே பத்த மாட்டேங்குது, ஸ்ட்ரைக் அடிச்சாங்க ஸ்ட்ரைக் டேரக்ட். வீட்டில் அந்த 1000 ரூபாய் ஒரே நாளில் காலி ஏங்க, என்னங்க ஒரே நாளில் 1000 ரூபாய்க்கு குடிப்பாரு அவங்க வீட்டுக்காரு, அவர் 500 ரூபாய்க்கு குடிப்பாரு, நான் 500 ரூபாய்க்கு குடிப்பேன், ஒரே நாளில் 1000 ரூபாய் காலி. நீங்க சிரிக்கிறது நான் சொல்ல, கள்ளக்குறிச்சியில 65 பேர் செத்தாங்க, எல்லாம் 6 பேர் லேடிஸ். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, கள்ளக்குறிச்சியில பாக்கெட்ல வாங்கி செத்து குடிச்சிட்டு செத்தான் பாரு, அது மட்டும் கள்ளச்சாராயம் கிடையாது, டாஸ்மார்க்ல வாங்கி குடிக்கிறேமே அதுவும் கள்ளச்சாராயம் தான். அது ஒரே நாள்ல சாவு, இது ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துல சேர்த்தா, அது சேர்ந்து குடிச்சா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, இதுல 10 லட்சம் கிடையாது. இதுதான் இங்க இருக்கிற ஒரு நிலைமை. ராணுவத்துக்கு போய் செத்தவங்களுக்கெல்லாம் காசு கிடையாது நம்ம ஊர்ல, ஏன்னா தப்ப மறைக்கணும், செத்தவங்க குடும்பத்தோட வாய மூடணும். உடனே ஹோட்டல்ல சாம்பார் பாக்கெட் கட்டுவாங்க பாரு, குருமா பாக்கெட் அந்த மாதிரி கட்டி கொடுக்குறான், இது கள்ளச்சாராயம். டாஸ்மார்க்ல கிடைக்கிறது எத்தனை, அது இண்டஸ்ட்ரியல் எத்தனை, எத்தனால ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு மனுஷன் குடிக்கிற எத்தனால, இன்னொன்னு மனுஷன் குடிக்க கூடாத ஃபேக்டரியில் யூஸ் பண்ணுற எத்தனை, அது ரேட்டு கம்மி. அதை வாங்கிட்டு வந்து அதில் நிறைய தண்ணி கலந்து பாட்டில் பண்ணி டாஸ்மார்க் இருக்கும், இதுதான் உண்மை. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குடிப்பாங்க, குடிக்கிறவங்களுக்கு என்ன வரும், சுகர் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கல்லீரல் ஃபெயிலியர் ஆகும், இதெல்லாம் ஆகும். இப்போ குடிக்கிறவங்களாம் லூசு மாதிரி நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ குடிக்கிறவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுத்துக்கணும்னு யோசிச்சு பார்த்தீங்களா, அதை யோசிச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ சீரியஸான விஷயம் இது. நம்மளை குடிக்க வச்சு 34 குடிக்க வச்சு, உங்கள் வீட்டுக்காரரை குடிக்க வச்சு, உங்கள் பொண்டாட்டியை குடிக்க வச்சு, உங்கள் பையனை குடிக்க வச்சு, உங்கள் பொண்ணை குடிக்க வச்சு, தமிழக மக்களினுடைய குடலை வேக வச்சு, அதுலேருந்து வருஷத்துக்கு 55,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சு, அதில் நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி ஒரு 1000 ரூபாயை போட்டு நம்ம ஓட்டை ஏமாற்றி வாங்கி நம்முடைய அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல். இன்னைக்கு திமுககாரங்க யாரை பார்த்து பயப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இவ்வளோ அராஜகம் பண்ற திமுக, கருவில் இருக்கிற குழந்தை வரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தீய சக்தியான திமுக யார் எதிரில் நிற்கிறா, நீங்களே சொல்லு யார் எதிர. பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இல்லைன்னு சொன்னா திமுக கார மக்களை திங்கிட்டு போயிடும். திமுக என்ன ஆகும், துணை முதல்வர் யார், யார் துணை முதல்வர், உதயநிதி இவங்களே. அந்த கோரிக்கைக்கு பழுக்கலையா அவர், அவர் சொல்றாரு ஸ்டாலின் சொல்றாரு அவரு இன்னும் பழுக்கல அப்படிங்கிற உடனே சீமான் சொல்றாரு புகை போடுங்க பழுக்குங்க. தமிழ்நாடு நிலைமை எவ்வளவு மோசமாயி போச்சு பாருங்க, பழுக்காத ஒருத்தருக்கு போகை போட்டு பழுக்க வச்சு கொண்டு வந்து துணை முதல்வர் ஆகணுமா, அதுக்கு ஒரு டிஸ்கஷன் தான். ஏன்னா நாங்கெல்லாம் கரண்ட் பில் ஏறி போச்சு, கட்டட விலை ஏறி போச்சு, வாழறதுக்கு வழி இல்லை, விலைவாசி ஏறி போச்சுன்னு வந்து உட்காந்துருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்க, எங்க பையன் துணை முதல்வர் அவருக்கு பழுக்குதான் பழுக்கலையா. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.